வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் வாழைத்தண்டு பஜ்ஜி எப்படி போடலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கோம். வாழைத்தண்டு உங்களுக்கு வந்து மார்க்கெட்லலாம் கிடைக்கும், இல்லைன்னா வீட்டில் வாழை இருந்தாலும் நீங்கள் அதிலேருந்து கொலையை வெட்டிட்டு உள்ளே இருக்கக்கூடிய தண்டை எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் இந்த மாதிரி மேலே உள்ள தோடெல்லாம் அடுத்து எடுத்துட்டு கடைசியாக உங்களுக்கு வந்து உள்ள வெறும் தண்டு மட்டும் கிடைக்கும். ஸோ அந்த தண்டை எடுத்துக்கோங்க, மேலே இருக்கக்கூடிய நாரெல்லாம் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வாழைத்தண்டை சின்ன சின்ன பீஸாக ரவுண்டாக கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது இதில் வந்து நூல் வரும். இந்த நூலை இந்த கை வச்சு இப்படி நீங்கள் சுற்றுனீங்கன்னா உங்கள் கையில் அந்த நூல் வந்துடும். இதையும் இப்படி எடுத்துடணும். பார்த்திங்களா, இதையும் தண்ணிக்கு போட்டுடணும். இந்த மாதிரி நார் மாத்திரம் இருந்தால் இதை வெட்டி கையில் எடுத்துடணும். அடுத்த வெட்டுறேன் பாருங்கள், வெட்டியாச்சு. இந்த கையை வச்சு இப்படி சுற்றணும். சுற்றும்போது இந்த சைடு நூலை வந்துடும், அந்த சைடு உள்ள நூலை வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டில் வந்து நார் சத்து நிறைய இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து பஜ்ஜி மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் அரிசி மாவில் 1 கப் எடுத்துக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட பெருஞ்சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது ஓமம், இதுலேயும் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வறுத்து பொடித்த பெருங்காயம் அதுலேயும் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இனி சோடா உப்பு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் இது 1/2 ஸ்பூன். மிளகாய் பொடி 2 ஸ்பூன். இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பஜ்ஜி மாவு, உங்களுக்கு இதிலிருந்து நீங்கள் தேவைக்கு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டு. மீதி இருந்துன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இன்னொரு நாளும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இப்போது 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் போல் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வாழைத்தண்டுகளை இந்த மாவில் முக்கி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடாகியாச்சு. இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வாழைத்தண்டுகளை போட்டு பாருங்கள், இந்த மாதிரி முக்கி
பக்கம் மாற்றி விட்டு பொரிச்சுக்கோங்க. வாழைத்தண்டு உள்ளே இருக்கிறது கொஞ்சம் வேகணும், ஸோ அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயாச்சு பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்தாச்சு. இதை எடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா முறுமுறுன்னு. சுவையான வாழைத்தண்டு பஜ்ஜி ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.